பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் மசூதி அருகே ஏற்பட்ட திடீர் குண்டுவெடிப்பில் 52 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 100 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தானில் கடந்த சில காலமாகவே குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஒரு பக்கம் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கம் அந்நாடு கடுமையான பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டு வருகிறது. வெளிநாடுகளில் உதவி கோரும் அளவுக்கு மோசமான நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உச்சமடைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கிடையில் பாகிஸ்தான் தேர்தலுக்கும் தயாராகி வருகிறது. இப்படி மோசமான நிலையில் பாகிஸ்தான் நாட்டில் இப்போது குண்டுவெடிப்பும் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மசூதிக்கு அருகே முகமது நபியின் பிறந்த நாளான மிலாது நபியை கொண்டாடும் வகையில் பேரணிக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அங்கே பொதுமக்கள் ஒன்று கூடிய நிலையில் திடீரென குண்டு வெடித்து சிதறியுள்ளது. இது தற்கொலைப்படை தாக்குதல் என முதற்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளது. வெடிகுண்டுகளுடன் வந்த பயங்கரவாதிகள் பேரணி நடக்கும் இடத்தில் வந்து குண்டுகளை வெடிக்க செய்துள்ளார்கள். இந்த மோசமான தற்கொலைப்படை தாக்குதலில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 130 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தியில் வெளியிட்டுள்ளது. படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் மஸ்தூங் மாவட்டத்தில் உள்ள மதினா மசூதிக்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் பேரணியை முறைப்படுத்தும் பணியில் இருந்த மஸ்தூங்கின் டிஎஸ்பி நவாஸ் அவர்களும் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இதில் சுமார் 130 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்கள் ஆங்காங்கே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். இந்த மோசமான தாக்குதலில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 130 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலர் படுகாயம் அடைந்துள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட சிறப்பு குழுக்கள் ஆங்காங்கே அனுப்பப்பட்டுள்ளதாக பலுசிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை தர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.